ஸோ இந்த பீஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பமியோட முடியில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்த போகிறோம். த்ரீ ஐயோ ஐயோ பத்திக்கிச்சு ஏன் முடியல. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது 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 வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளாக், அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த விளாகில் என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறது எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ ஒரு ஒன்றரை நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளாகை ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வேற லெவலில் ஷூட் பண்ண போகிறோம். தலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் பேண்ட் நான் போடலை. ஸோ ஹேர் பேண்ட் போட வேணாம்னு சொல்லி பல பேர் சொன்னீங்க, ஹேர் பேண்ட் போடுங்கன்னு சொல்லி பல பேர் சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் பேண்ட் போடாமல் இருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பேண்ட் போடலை. என்ன நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிற பாருங்க பெஞ்சு, இந்த பெஞ்சு வாங்கி கிட்டத்தட்ட பெஞ்சு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நாங்கள் இதை பண்ணப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குஷன் மாதிரி பண்ணி வைக்கணும், ஸோ குஷன் மேலே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா டைம் இல்லாத காரணத்தால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போய் ஒரு ஃபார்ம் வாங்க போகிறோம், ஃபார்ம் ஃபார்ம் தானே. ஸோ ஃபார்ம் வாங்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ஒரு பெரிய பார்சல் ஒன்று வந்திருக்கு. ஸோ அது வீடியோ அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக வேற ஒரு விஷயம் தேவை, அதையும் பார்த்தீங்க அப்படின்னா போய் வாங்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த அன்பாக்சிங் வீடியோ சைபர் தமிழா சேனலில் வந்திருக்கும். ஸோ ஒருவேளை அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அப்போவே இப்போவே போய் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வெளியே போகணும். கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணிக்கெல்லாம் போயிடணும்னு சொல்லி நினச்சோம், ஆனால் இப்போவே மணி ரெண்டாயிருச்சு. சீக்கிரமாக வெளியே போகலாம், கார்லாம் தொடங்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேடம் பார்த்தீங்க அப்படின்னா குப்பையை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இறங்குங்க. ஆமாம், வாட்டர் பாட்டில். ஸோ எங்கே போனாலும் அந்த குப்பையும் வாட்டர் பாட்டில் கையில் இருக்கும். கார் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். நாய்க்குட்டி இங்கே பாருங்க, இங்கே ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு. ரெண்டு குட்டி இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது. ஆனால் இப்போ இத்தனை நாள் எங்களுக்கு தெரியல, இப்போ தான் போட்டிருக்கு. நல்லா முழு முழுன்னு இருக்கு இல்லையா, குழு குழுன்னு இருக்கு, செமையாக இருக்குது. முன்னாடி போகுது பாருங்கள் ஒரு வண்டி, அதுக்குள்ளே நம்மளோட ஃபேன் ஒருத்தங்க இருந்தாங்க, இப்போ தான் கை காட்டிட்டு போனாங்க. சரியான டிராஃபிக்கு, இப்பதான் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆஃப்டர்நூன்ங்கறதனால. சாயந்திரம் வந்தான்னு வெச்சுக்கோங்க, அவ்வளவுதான் உருட்டிட்டு போணும் நம்ம இறங்கி. ஆமா, ரொம்ப நேரம் நிக்கணும். இந்த ஒரு ஒரு சிக்னல் கிராஸ் பண்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும். பயமா வேற இருக்கும், பின்னாடி பயங்கர ஸ்பீடா வந்து முட்டிடுவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்ம் கடைக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு தடவை இங்கே வந்து நான் ரேட் கேட்டிருக்கேன், நம்ம அந்த சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணுறக்காக வந்து கேட்டிருக்கேன், அதுக்கப்புறம் இங்கே வரவே இல்லை. இப்போ நம்ம உள்ளே போய் கேட்டு பார்ப்போம். நமக்கு தேவை அந்த ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும், அதாவது ஒரு பெட்டு சைஸில் ஃபார்ம் தேவை. இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு இருக்குதான்னு சொல்லி தெரியல, போய் பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா வாங்கி காருக்குள்ளே போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். உள்ளே போகலாம். பமி தான் கேமரா ஹேண்டில் பண்ண போகிறான். ஓகேவா? இருக்காமா இங்க நம்ம இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல தான் வந்தோம். வாங்கிக்கலாம். நம்ம நிறைய கடையில் கேட்டோம், நான் பிராண்டட் தான் இருந்துச்சு. பிராண்டடாகவே இங்கே இருக்குது. நம்ம இப்போ போய் உள்ள பில்லு போட்டு மடக்கி காருக்குள்ளே போகுமான்னு தெரியல. நம்ம கார் சின்னது, மடக்கி உள்ளே வச்சு பார்ப்போம். போகலாம், போய் பில் போடலாம். ஹீட்டோ
ஒரு வருஷமா பம்மி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஒரு வருஷமா கேட்டு எனக்கு அப்பெல்லாம் வாங்கிறதுக்கு சீரியஸா டைம் இல்ல. சோ இன்னைக்கு ஏதோ எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு மைண்டே வரல. ஆக்சுவலா சைபர் தமிழா வீடியோ இன்னைக்கு ஒன்னு இருக்கு, ஆனா நான் போஸ்ட் பண்ணல. சோ நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே எங்கேயாவது போகலாம், கொஞ்சம் மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். ஒரு வருஷமா பம்மி கேட்டு அந்த விஷயத்த வாங்கி கொடுத்தாச்சு. சோ இதை போய் இனி வரை நம்ம கட் பண்ணி அந்த பெஞ்சுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மாத்தணும். ஒரு கத்திரிக்கோள் ஆமா துணி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. வீட்டில் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்காக பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளக் ஒன்று வாங்கினோம். ஸோ அதையும் வாங்கிட்டு அடுத்தது நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். ஏதோ கேட்ஜெட்டோ என்னமோ வாங்கணும்னு சொல்லி போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, 45 minutes ஆச்சு. எனக்கு இந்த காருக்குள்ள உட்காந்து ரொம்ப ஹீட்டு, அப்புறம் பார்க்கிங் ஸ்பேஸ் வேற இல்லையா, அது வேற பயமா இருக்கு. இந்த வந்துட்டான். ஏன் பாஸ் இவ்வளவு நேரம் கடு பேத்திட்டானுங்க உட்கார நிக்க வச்சுக்கிட்டு? அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு போயிட்டு, அப்புறம் 40 minutes ஆச்சு. ஒரு நாலு பிளக் ஒரு லைட் குடுக்குறது, வேர் திருச்சு உள்ள உட்காந்து ஒரு நாலு பிளக் ரெண்டு ஒரு பல்ப் குடுக்குறதுக்கு இத்தனை நேரம் இவனுங்களுக்கு? மேம் கிடைச்சதா? கிடைச்சிருச்சு. இதுலயே ஒரு டவுட் வேற, அப்படிதான் இருக்கு மாமா. இதுலயே அவனுக்கு ஒரு டவுட் வேற, இப்படிதான் இருக்குமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சார்ட்ட கேட்டு சொல்றேன். ஓனர் இல்ல போல இருக்கு. சானிடைசர் கொடு. சுஹேல் இப்போ ஃபுட்டு வாங்குறதுக்காக வெளியே போயிருக்கான். ஹோட்டல் இல்லை, இந்த ரோட் சைடில் அந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, டொமேட்டோ ரைஸ் அதெல்லாம், அது வாங்குறதுக்காக ஆனால் சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு. ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். ஆக்கி வச்சுட்டேன் காலையில், ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும். இன்னும் ரெண்டு இடத்துக்கு வேற போகணுமா? ஸோ இப்போவே 3:30 அதனால இங்கேயே சாப்பிட்டுட்டு போகலான்னு. ஸோ அங்கே இருக்கிற கடையில் தான் வாங்கிட்டு இருக்கான். ஆனால் தெரிய மாட்டேங்குது கரெக்டாக வண்டி போடுறதுனால. தெரியுதா? ஆமாம், இதா அங்கே தான் நின்றுட்டுருக்கா சுஹேல், வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. இதோ ஃபுட்டு வந்தாச்சு. கிடச்சுதா? ஓ என்னது, ஒரு தக்காளி சாப்பாடு அப்புறம் ஒரு வெஜ் பிரியாணி. தக்காளியா இருக்கு? தக்காளி உனக்கு தான். சரியான பசி, இனி இங்கிருந்து வீட்டுக்கு போகணும்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இப்பவே மணி கிட்டத்தட்ட 3:45 ஆயிருச்சு. அப்படியே இங்கேயே உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். மாமி ஓபன் பண்ணிட்டா. இன்னும் உள்ளே தக்காளி சட்னி வச்சுருக்காங்களா? தேங்காய் சட்னி, தயிர் சட்னி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படி வச்சா முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. எங்கள் சுவையில் அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் காணோம். அதான் வந்துட்டா. வெயிட் உண்டா? வெயிட் எல்லாம் இல்லை, பெருசாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. கத்திரிக்கோல் ஒன்று வாங்கியிருக்கோம், கத்திரிக்கோல் ஒன்று வாங்கியிருக்கோம் இது கட் பண்ணுறதுக்காக. இன்ன அடுத்த டாஸ்க் இது கரெக்ட்டா அந்த மெஷர்மென்ட் எடுத்து கட் பண்ணி அதனால வச்சு துணி வச்சு ஒட்ட போறோம். அவ்வளவுதான், அது டீடைலா உங்களுக்கு காட்றேன். நாங்கள் வாங்கிட்டு வந்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கு. ஸோ இனிமேல் அதை கட் பண்ணி கரெக்டாக அளவு எடுக்கணும். ஆக்சுவலாக இந்த பெஞ்சுன்னு சொல்கிற மாதிரி இந்த பெஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா பேலட் உட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பேலட் உட்டை வச்சு செஞ்ச ஒரு டிஐஒய் பெஞ்சு, அது யுவர்சல் பெஞ்சு. ஸோ நாங்கள் தான் அதை பண்ணோம். ஓகேவா? அண்ட் ப்ளஸ் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த உட்டும் சேர்ந்து வரனால பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். முதல்ல வந்து இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிட்டு கரெக்டாக அளவு எடுக்கணும், எடுத்துடலாம். பம்மி அந்த காஃபி வச்சுட்டு இருக்கா. ஸோ காஃபி வந்ததுக்கு அப்புறமா குடிச்சிட்டு இந்த வேலை நம்ம செய்வோம். இதை வச்சு முதல்ல வந்துட்டு இதோட அந்த கைத்தை கட் பண்ணுவோம். 1, 2, 3 அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு பெட்டு சைஸ்ல இருக்கு. ஒரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே ஏறி தூங்க முடியும். இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ கேமரா ஷோரூம்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்துச்சு. நான் ஒரு ஃபில்டர் ஒன்று கேட்டிருந்தேன், வந்துருச்சு, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம், நான் மட்டும்தான் போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். பம்மி செம்ம அடம் பிடிச்சிட்டு இருக்கா, நானும் வருவேன்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஸ்மார்ட் சிட்டி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி ஒரு மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வழியாக போகிறேன்னு சொல்லி சொன்னால நானும் பார்க்கணும்னு சொல்லி பயங்கரமாக அடம் பிடிச்சிட்டு நிற்கிறா. ஸோ அவளையும் சேர்த்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். போயிட்டு வந்துட்டு வர வழியில் காலம்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வந்ததுக்கு அப்புறமா தான் பேலன்ஸ் இந்த வேலை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை எடுத்து அப்படியே தூக்கிலாம் மேலே வச்சுட்டு கிளம்பி போகலாம் வாங்க. கோயம்புத்தூரோட ஸ்மார்ட்டான ஏரியாக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்றாங்க. இங்கே பார்க் இருக்கு, பார்க் எல்லாம் இருக்கு. ஓப்பன் ஆகலை, ஜஸ்ட் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. நாங்களே இப்பதான் வீடியோ எடுக்கிறோம். நாங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் இது. நைட் டைம் பார்த்தது இல்ல. ஆமா, செம்மையா இருக்கு, செம்மையா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆமா,
ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, செம்மையாக இருக்கு. அங்கே போகலாம் நம்ம இப்போ. இப்போ முன்னாடி போ, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு இந்த இடம். ஆக்சுவலாக நாம் வந்துட்டு இங்கே தான் நின்று காளான் சாப்பிட்லான்னு சொல்லி நினச்சோம், ஆனால் வேண்டாம் நம்ம போய் காருக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படியே அந்த சைடு போய் காட்டலாம். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் பிளாசா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கூடிய சீக்கிரமாக இங்கே ஏதாவது ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஃபுட் பிளாசா ஏதாவது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெட்டி கடை போட்டிருக்காங்க. ஆ, லைட்டு சூப்பராக இருக்குது, நம்ம ஊர் தானா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அண்டு இங்கேருந்து அந்த சைடு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு அந்த சைடு பூரா வேலை செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு நான் இப்போ ஜூம் போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. மம்மிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இல்லையா இந்த இடம், இல்லை இங்கேருந்து போகிற ஐடியாவே இல்லை. ஆமாம், போலீஸை துரத்திடுவாங்க. இனி எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல, நம்ம மக்கள் எப்படின்னு சொல்லி நமக்கே உங்களுக்கு தெரியும் இல்லை. கொஞ்ச நாளில் பூரா இங்கே பிளாஸ்டிக் கவர், இதை தண்ணியை பூரா பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கை போட்டு நிரப்பிடுவாங்க. இத்தனை நாள் இந்த தண்ணி வந்து தப்பிச்சுது, இது ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா சீரியஸாக ஆக்கிடுவாங்க. ஆனால் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும், உண்மையிலுமே ஒரு ஃபாரின் லுக் கிடைக்கும். ஓகேவா, நம்ம உள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம், கார் வேறு அங்கே அனாதே நிற்கிது, சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. அண்டு காளான் வேறு வந்துட்டு காருக்குள்ளே இருக்குது, ஸோ அதையும் இங்கே சாப்பிட்லாமா இல்லை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்லாமான்னு சொல்லி தெரியல. ஏதோ ஒன்று பண்ணலாம். வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பமி எங்கே தானே கேட்குறீங்க, காட்டுறதுங்க ஒரே நிமிஷம் காட்டுறதுங்க, இங்கே பாருங்க வேற லெவல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு தலை. நானும் காளான் சாப்பிடணும்னு யோசிச்சு எப்போ லாக்டவுன் அப்போ இதுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன், காளான் வாங்கி கொடுங்க. லாக்டவுன் அப்போ காளான் கடை, இப்பவே காளான் கடை இல்லவே இல்லை, இருக்கிற காளான் கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம விஓசி பார்க்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெஷல் அதாவது ஒரிஜினல் காளான் கிடைக்கும். ஸோ ஒரிஜினல் காளான் இப்போ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருக்கோம். இங்கே வீட்டு பக்கத்தில் காளான் இல்லாமலாம் இருக்கு, இருக்கு, ஆனால் அது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவரு அப்புறம் மைதா மாவு இந்த மாதிரி போட்டு பண்ணுற காளான். ஸோ இது ஒரு ஒரிஜினல் காளான், எனக்கும் இதுக்குள்ள இருக்கு. ஸோ சீக்கிரம் போய் சாப்பிடலாம். ஓகே, இப்போ நான் என்னோட காளானை சாப்பிட போறேன், என்னோட காளானை ரிவ்யூ பண்ணிட்டே சாப்பிடலாம். ஸோ ஒரிஜினல் காளான் இங்கே தெரியுதுன்னு நினைக்கிற உங்களுக்கு காளான். ஸோ ஒரிஜினலான காளான் வந்து இதுக்குள்ள கொடுத்துருக்காங்க இல்லை இதுக்குள்ள போட்டிருக்காங்க. சாப்பிட்றலாமா? உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு காளானை விட எனக்கு பேல்பூரி ரொம்ப பிடிக்கும். ஸோ பேல்பூரியும் காளானும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எப்பவுமே வாங்கும்போது ஒரு காளான் ஒரு பேல்பூரி, ஒரு பேல்பூரி வாங்குவோம். என்னட்டு என்னென்னு பாதி எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ அந்த ஃபார்மை தூக்கி கீழே வச்சு கட் பண்ணி அழகாக கட் பண்ணுவோம், ஆனால் எனக்கு கட் பண்ண வராது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்கோல் நான் மறந்து வாங்கிட்டேன். ஆக்சுவலாக கத்திரிக்கோல் இதுக்கு தேவையில்லை, நல்லா ஷார்ப்பான ஆக்ஸோ பிளேடு தான் தேவை. ஆக்ஸோ பிளேடு நாங்கள் வாங்கலை, இருக்கிற கத்திரிக்கோலை வச்சு பழைய ஆக்ஸோ பிளேட் ஒன்று இருக்குது அதை வச்சு மார்க்கெலாம் பண்ணி நீட்டாக கட் பண்ண போகிறோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஃபில்ட்ரு வந்துருச்சுன்னு தான் நம்ம போனோம், ஃபில்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கல. வந்திருக்கிற ஒரு ஃபில்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் ஆயிருக்கு, அதை நான் பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். திருப்பி கொடுத்து வந்துட்டோம், ஒரு நாலு நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க, ஃபில்டர் கிடைக்கல. ஸோ ஃபில்டருக்கு அப்படின்னா நம்ம கேமரா மாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வெளிச்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல எடுக்கிறப்போ அந்த கிளாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபில்டர் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம போய் இந்த பேலன்ஸ் விட்டுட்டு போன வேலையை செய்வோம். ஓகே, இதை புடி. ₹1.9 வேணும், அங்கே ஜஸ்ட் மார்க் பண்ணாது. ஸோ இந்த ஆக்ஸோ பிளேடை வச்சு இப்போ நம்ம கட் பண்ண பார்ப்போம். ஸோ பாதி தான் இருக்குது ஆக்ஸோ பிளேடு வச்சு, ஆக்ஸோ பிளேடு இதை வச்சு எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியல. தெரியாத வேலைகளை, தெரியாத வேலை பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் யூடியூப் வீடியோ மட்டும் பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். வெற்றிகரமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பார்ட்டை பிரித்து எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு பார்ட் நம்ம பிரிச்சு எடுக்கணும், அதோட அளவு எடுத்துட்டு வரணும். அதை சின்ன சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு அதில். இந்த ஃபெவிகால் எஸ்ஆர் அப்படிங்கிறத வச்சு நம்ம இதை ஒட்ட போகிறோம் இப்போ. ஸோ இந்த சைடு இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டிட்டு இதுக்கு மேலே ஒரு துணியை வச்சு நம்ம மூட போகிறோம். இது வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கெட்டி ஆயிடுச்சா இல்லை கெட்டு போயிடுச்சா என்னன்னு தெரியல. அது எனக்கு தெரிஞ்சது கெட்டு போகிற பொருள் கிடையாது.
ஓகேவா இது அப்படியே தூக்கி போய் நம்ம வைக்க போறோம் மேல இப்படிதான் வரும் ஆமா பர்ஃபெக்டா ஒட்டிருச்சு அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு பெஞ்ச் இருக்கு உள்ள சோ அதல பாத்தீங்க அப்பனா ஒட்டணும் காலையில ஆயிருச்சு நம்ம இந்த கம் போட்டு ஒட்டணும் பாருங்க அதுவும் பர்ஃபெக்ட்டா காஞ்சிருச்சு துணி எடுத்து இங்க ஃபுல்லா விரிச்சு வெச்சு நம்ம வந்து ஒட்டியாச்சு ஓகேவா இப்போ நான் அப்படியே பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டே பாத்தீங்க அப்பனா அத பண்ணிட்டு இருக்கேன் பிரேக்பாஸ்ட் இங்க இருக்கு சோ பிரேக்பாஸ்ட் பாத்தீங்க அப்பனா கெலாக்ஸ் இன்னைக்கு பமி வந்துட்டு நேத்து சமச்ச நேத்து ஆக்குன சாப்பாடு கொஞ்சம் இருந்து அது காலையில கொஞ்சம் சாப்பிட்டா எனக்கு அது வேண்டாம்னு சொல்லி சொன்னனால கெலாக்ஸ் கொஞ்சம் எப்பமே வீட்ல ஸ்டாக் இருக்கும் கெலாக்ஸ் ஓட்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதுல இப்ப நம்ம எனக்கு பமி பண்ணி கொடுத்திருக்கா நான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ள வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் பப்பாயாவோட பீஸ் அதுக்கு அப்புறமா நிறைய இருக்கும் blablabla நிறைய இருக்கும் ஹாய் ஹெல்தி பிரேக்பாஸ்ட் ஹெல்தி பிரேக்பாஸ்ட் மேடம் பாத்தீங்கன்னா நிறைய பவுடர்ல அடிச்சு வந்துட்டாங்க எனக்கு பவுடர் அடிக்கல பவுடர் அடிக்கல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓவர் மேக்கப் போடுறா நினைச்சிட்டு இருக்கீங்க மேக்கப் போடல இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜன்னல் இருக்கா அந்த ஜன்னல்ல இருந்து இருட்டல நிக்கும்போது அந்த கலர் பாருங்க இருட்டல நிக்கிறப்ப அந்த கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஆக்சுவல் கலர் வந்துட்டு அதுதான் சோ நான் கலரை வந்துட்டு தூக்கி கம்மி பண்ணிலாம் பேசல நம்ம அது பத்தி நான் பேசல இங்க நான் சொல்ற அந்த விஷயம் பாத்தீங்க அப்படினா நிறைய பேர் மேக்கப் அதிகமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பயங்கர கலரா இருப்பா எல்லா கேமரா செட்டிங் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அண்ட் ஒரு வேற லெவல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம் சோ பமியோட தலையில பாத்தீங்க அப்படினா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம் நான் நேத்து அது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நான் பார்த்தேன் ரீல்ஸ்ல பார்த்தேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்துருந்தேன் இப்போ இருக்கிறதுலேயே டஃப்பான வேலை பார்த்தீங்க அப்படின்னா துணியை கட் பண்றது தான் அதை கட் பண்ண போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நானே என் மண்டையை நிறுத்துறதுக்கு படாத பாடுபட்டுட்டேன் ஹேர் பேண்ட் போடாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்துட்டு முடி இந்த சைடு புஷ்ன்னு நிக்குதா அண்ட் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா புஷ்ன்னு நிக்குது இதுதான் நல்லா இருக்கு இதுதான் நல்லா இருக்கா அந்த ஒரு மாதிரி வியர்டா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா கேமராலாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு நல்லா இருக்கா சரி ஓகே அப்ப நம்ம இத கட் பண்ணிரலாம் இப்போ கத்திரிக்கோல் வாங்கினது ஓகே அவ்வளோதான் இதை அப்படியே தூக்கி மடக்கி விட்டு இதை அப்படியே தூக்கி சுற்றி நம்ம பார்த்தீங்கன்னா இது மேலே ஃபெவிகோலை போட்டு ஒட்டிடுவோம் ஸோ ஃபெவிகோல் என்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை நான் இப்போ ஜஸ்ட்டு சுற்றி மட்டும் வைக்க போகிறேன் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் அதே மாதிரி இன்னொரு துணி இதே மாதிரி கட் பண்ணும் ஸோ கட் பண்ணிவிட்டு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னேன்ல ஸோ சீரியஸாக ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெரிமெண்ட் அது ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ரெடி ஆகணும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு பமியோட ஹெல்ப் தேவை ஸோ பமி பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து கமெண்ட்ஸை படிச்சுட்டு இருக்கா தயவு செஞ்சு வந்தீங்க அப்புறம் நம்ம பண்ணிடலாம் போயிட்டு ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பமியோட முடியை பத்த வைக்க போகிறோம் பமியோட முடியை தான் நம்ம பத்த வைக்க போகிறோம் ஸோ எந்த மாதிரி பத்த வைக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுற நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் இருக்கு பாருங்க ரீல்ஸில் ஒன்று நான் பார்த்துருந்தேன் ஸோ பத்த வச்சா முடி எரியாதுங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பண்ண போகிறோம் ஸோ வேறு லெவல் எக்ஸ்பெரிமெண்ட்டு தெரிக்க விட போகிறோம் பண்ணிடலாமா வாங்க கொஞ்சமா வந்துட்டு சப்பாத்தி மாவு இருக்குல்ல சப்பாத்தி மாவு கொஞ்சமா பரட்டி ஒரு சின்ன ஒரு உருண்டையா அதாவது இவ்வளவு பெரிய உருண்டையா பிடிக்கணும் அந்த சப்பாத்தி மாவை சப்பாத்தி மாவுடி இந்த மாவு இல்ல சப்பாத்தி மாவுல போட்டு வச்சிருக்கியா சப்பாத்தி மாவு போடுறதுக்கு தனியா டப்பா இருக்கா கிரேட் கிரிகாலன் பமினா நீங்க எனக்கு ஒரு அதாவது எனக்கு ஒரு கைப்பிடி வரணும் அவ்வளவுதான் சோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் வெரி குட் ஏ ஓ முடியல சுத்துற குட்டியா தானே வேணும் பத்து பேர்த்துக்கு சப்பாத்தி சுடுற அளவுக்கு பெரிய மாவை தூக்கி மண்டை மேல வைக்க முடியும் அதேதான் இப்ப பாத்தீங்கன்னா பத்த வச்ச உடனே முடி அப்படியே நேராயிரும் உனக்கு நீ வேணா பாரு நல்லா வந்துட்டு பரட்டி சின்னதாக்கு ஓகேவா அதாவது கொஞ்சம் நல்லா மூளை மூளை நாக்கணும் ஓகே சப்பாத்தி மாவு பார்த்தீங்க அப்படின்னா பமி பசஞ்சு கொடுத்துட்டா ஸோ இந்த வளவு சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு இருக்கு அதுலேருந்து ஒரே ஒரு பீஸை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் ஓகேவா ஸோ இந்த பீஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பமியோட முடியில பார்த்தீங்க அப்படின்னா சுத்த போகிறோம் ஸோ பமியோட முடியில சுற்றி அந்த முடியை வந்து நம்ம எரிய வைக்க போகிறோம் இப்போ இங்கே பண்ணு அது கட் ஆயிடுச்சுன்னா கட் ஆகாது பமி வா பமி இங்கே வை கட் ஆகாது கட் ஆகாது இப்போ பார்த்துக்கோ இப்படியே பிடிச்சிக்கோ நம்ம தீப்பட்டி எடுத்துட்டு வரேன் தீப்பட்டியை தேடி கொண்டு வந்தாச்சு என் மண்டை மட்டும் பயங்கரமாக நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்களா கம்பல்சரி வந்து நம்ம இப்போ ஹேர் பேண்ட் போட்டு தான் ஆகணும் இல்லைனா எனக்கே பயமாக இருக்குது நிறைய குழந்தைங்க பார்க்குறாங்க அண்டு போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுலேருந்து ஒரு தீ குச்சி எடுத்து பமியோட முடிய பற்ற வைக்க போகிறோம் ஓகேவா முடிய பமி மண்டையை பற்ற வச்சிடலாமா எரிஞ்சிருச்சு அவ்வளோதான்டா உங்கள் மண்டையில் முடிய இருக்காது அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இப்போ நம்ம பமி மண்டையை பற்ற வச்சிடலாமா ஆர் யூ ரெடி பமி மண்டை பமி தலை 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 ஓகே ரெடி 1 2 2 நே பயமா இருக்குடா 3 ஐயோ
நான் பத்தல பாரு, ஒண்ணுமே ஆகல. ஆகல இல்லடா, முடி எரியுது, ஸ்மெல் வருது. ஏதோ ஆகாது சாமி, முடி ஏதோ ஆகாது. போது போது, அந்த ரீல்ஸ் வீடியோல சொன்னது கரெக்ட் தான். ஐயோ, பத்திக்குச்சு பத்திக்குச்சுடி, இவ்வளவு முடி போயிருச்சா? சனியனே முடிவா, நின்ன முடி ஏன் ஏன் முடி? ஆக்சுவலாக பார்த்தனா, ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, ரீல்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி முடியில் வந்துட்டு ஒரு கம்மு மாதிரி ஒட்டுவாங்க. ஸோ ஒட்டிட்டு பத்த வைப்பாங்க, முடி எதுவுமே ஆகாது. இந்த அளவுக்கு திக்காலாம் இருக்காது கம்மு, ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஸோ முடியை பத்த வைப்பான், முடி எதுவுமே ஆகாது. ஓகேவா? அப்படி ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம ஏன் பமியோட மண்டையில் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ட்ரை பண்ணது மண்டையில் ட்ரை பண்ண, என் மண்டை முடி நீளமாக வளர்த்துனதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுவேன். மொத்த முடி எரிச்சு விட்ரலாம். ஃபுல்லாக ஒட்டிடுச்சு, ஃபுல்லாக வந்துட்டு இப்படி எரியும்னு நினைக்கல. ஆனால் நிறைய முடி எரிஞ்சிருச்சுடி. எரிஞ்சிருச்சு. அமைக்க அந்த முடியின் மேல் வளராதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா போனால் கீழ் இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிடுவாங்களா? பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். டாடா, பை பை. சி யூ. பை பை.